அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பயனை எதிர்பார்க்காம பணி செய்து வாழ்ந்து மறைந்த மகானவர் தம்முடைய தொழிலை வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். மனித உறவுகள் பற்றி அவர் சொல்லிட்டு இருந்தார். அமெரிக்காவில் தந்தை மகன் உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு அவர் ஒரு கதையை சொன்னார். ஒரு அப்பா பகல் பூராவும் அலுவலகத்தில் வேலை, ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டு களைச்சி போய் ராத்திரி 10 மணிக்கு மேலே வீடு திரும்பினான். வீட்டு வாசலில் அவரோட மகன் காத்துக்கிட்டு இருக்கிறான், இன்னமும் தூங்கலை. அப்பாவை வாசல்லையே தடுத்து நிறுத்தி, அப்பா உனக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். ஏற்கனவே ஆஃபீஸ் பிரச்சனைகளால் அழுத்து போய் திரும்புகிற அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. என்னடா இப்படிலாம் கேளுன்னு உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சட்டையை கட்டி மாட்டி விட்டு குளிச்சு விட்டு மறுபடியும் வெளியில் வந்து உடையை மாற்றுகிற சமயம் அப்போ மறுபடியும் மகன் உள்ளே வந்து நிற்கிறான். அவர் முன்னாடியே, அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளங்கிறான் மறுபடியும். அப்பாவுக்கு எரிச்சல் அதிகமாயிட்டுது. மணிக்கு $20 போதுமா அப்படின்னார். அப்படின்னா எனக்கு ஒரு $10 தர முடியுமான்னா மகன். இதுக்கு தான் என் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டியா, 2ஆம் வகுப்பு படிக்கிற உனக்கு எதுக்குடா $10 அப்படின்னு கத்தி விட்டு தொலைக்காட்சி பெட்டியின் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் மகன் வந்து நிற்கிறான். அப்பா ப்ளீஸ் எனக்கு ஒரு $10 கொடுக்க முடியுமா? மகனுடைய கண்களில் கண்ணீர். என்னடா அவன் கண்ணீரை காட்டி காரியம் சாதிக்கலாம்னு பார்க்குறியா, ஒரு காசு கூட கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு விரட்டி விட்டான். மகன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே கண்ணை தொடச்சிக்கிட்டு பேசாமல் போய் படுத்துக்கிட்டானான். கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்பாவோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. பிள்ளைகிட்ட கோபமாக கத்துனது தப்பு தாங்கிறது புரிஞ்சுது அவனுக்கு. எழுந்திரிச்சு போனான், படுக்கை இறக்கி போனான். மகனை பார்த்தான், அவன் தலையணையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். அவனை மெல்ல நெருங்கி அவங்ககிட்ட எதமாக பேசுறதுக்கு ஆரம்பித்தானான். எதுக்குடா அவனுக்கு $10 பள்ளிக்கூடத்தில் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டானான். மகன் சொல்லியிருக்கான், இல்லை டாடி, உனக்கு 1 மணி நேரம் சம்பளம் $20 சொன்னேன். நீ ஏற்கனவே எனக்கு கொடுத்த பாக்கெட் மணி $10 என்கிட்ட இருக்குது. இப்போ நீ இன்னொரு $10 கொடுத்தீன்னா அதையும் சேர்த்து $20 ஆகிடும். அந்த $20 நான் உனக்கு கொடுத்துருவேன். அப்படி கொடுத்தா நீ ஏன் கூட 1 மணி நேரம் செலவழிப்ப இல்லையா, அதுக்காக தான் $10 கேட்டேன் அப்படின்னு சொன்னானான். அந்த அப்பா கண்ணு கலங்கி போச்சான். ஆதரவோடு தன்னுடைய மகனை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாராம். இதுதான் வந்து நண்பர் சொன்ன கதை. அமெரிக்கா மட்டும் இல்லை, உலகம் பூராவும் இன்றைக்கி மனித உறவுகள் இப்படி தான் மாறிட்டுருக்கு. பெரியவர்கள் அறிவுரை என்ன தெரியுமா, உங்கள் குழந்தைகளிடமிருந்து குழந்தை பருவத்தை பிரித்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான். அதாவது இன்றைய குழந்தைகள் தங்கள் பிருந்தாவனத்தை இழந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. இந்த நிலைக்கு நாம் காரணமாக இருந்துடக்கூடாது. குழந்தைகளோடு விளையாடுவோம், குடும்பத்தோடு உறவாடுவோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இன்றைய உறவு முறைக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்தாராம், அவர் பக்கத்தில் ஒரு சின்ன பையன், நாம் அவரை விசாரிக்கிறோம், யார் இந்த பையன் அப்படின்னா அவர் சொல்கிறார், இவன் எனக்கு தூரத்து உறவு அப்படின்னாரான். இந்த தூரத்து உறவுன்னா எப்படின்னு இருக்கான். இதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், இவன் எங்கள் அப்பாவுக்கு 8வது புள்ள அப்படின்னானான். ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் படுக்கையில் இருந்தார். இன்னும் கொஞ்ச நேரம்தான் அவர் இந்த உலகத்தில் இருக்க போகிறார். அவரை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம். ஏற்கனவே அவருடைய உபதேசங்களை கேட்டவங்க பல பேர் வந்து அவரை சுற்றி நிற்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். எல்லாரும் அவருடைய கடைசி வார்த்தையை கேட்கறதுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் என்னுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேரானந்தம், மகிழ்ச்சி, தியானத்தன்மை இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வேற ஒரு கரைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். நான் இனிமேல் இந்த கரையில் இருக்க மாட்டேன். நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் கேட்டீங்க, ஆனால் எதையும் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கல. எல்லாம் கேட்டதோடு சரி, அதோடு விட்டுவிட்டீங்க. அப்புறம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. மேலே அதை தள்ளி போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன், உங்களில் யாராவது என்னோட வர்றதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான், யாரும் வாய திறக்கலை. ஒரே மௌனம், சத்தமே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள், அந்த ஞானி கூடவே 40 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கிறான். அவனும் வாயை திறக்காமல் இன்னொருத்தன் முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இந்த சமயத்தில் பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒருத்தன் கையை தூக்கினான். ஞானி அவனை பார்த்தார். சரி, ஒருத்தனுக்காவது நம்மோட வர்றதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா, ஐயா நீங்கள் கேட்குறப்போ நான் உடனே எழுந்திருக்கல, கையை மட்டும்தான் தூக்கினேன். என்ன காரணம்னா, நான் எப்படி அடுத்த கரைக்கு வந்து சேர்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான்.
அந்த விவரத்தை மட்டும் இப்போ உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஏன்னா இப்போ நான் உங்கள் கூட வர்றதுக்கு தயாராக இல்லை. எவ்வளவோ காரியங்களை நான் இன்னும் இங்கே முடிக்க வேண்டி இருக்குது. வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார், என்னுடைய இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதனால் இன்னைக்கு உங்கள் கூட வர முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் கூட அடுத்த கரைக்கு வந்தால் திரும்பி வர முடியாதுன்னு வேறு சொல்கிறீங்க. அதனால் இப்போ நான் வரலை, இன்னொரு நாள் நிச்சயமாக நான் வர்றேங்க, வந்து உங்களை சந்திக்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் இன்னொரு தடவை எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க, தயவு பண்ணி இப்போ ஒரு தடவை சொன்னீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். அந்த அடுத்த கரையை அடையிறது எப்படி, இப்போ ஒரு தடவை அதை விளக்கமாக சொல்லிட்டீங்கன்னா நல்லா ஞாபகப்படுத்திக்குவேன். அது சரியான சமயம் வர்றப்போ இது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நானும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அந்த சரியான சமயம் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி அந்த கதை முடியும். இந்த கதை வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. எல்லாருமே அந்த சரியான தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்காக ஜோசியம் பார்க்குறாங்க, கைரேகை பார்க்குறாங்க, நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஆவலில் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் ஒருபோதும் வரப்போகிறதில்ல. நீங்கள் தள்ளி போடுறதுக்காக பல அர்த்தமில்லாத காரணங்களை தேடுறீங்க அப்படிங்கிறார் ஒரு ஞானி. காத்திருக்கிறதுலேயே நம்ம காலம் ஓடி போயிடுது. ஏன்னா இன்னைக்கு நாம் சிந்திக்கிறது நாளைக்கு நாம் சிந்திக்கிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிடுது. நாளைக்கு நாளைக்கு மறுநாளை பற்றியே சிந்திக்கிறோம், இப்படியே அது பாட்டுக்கு போயிடும். கரையை தொட்டு பார்க்குறது எப்போ, இதுதான் கேள்வி. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுட்டு இருக்கிறார். அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாராம், விசாரிக்கிறார், ஏங்க கிழக்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னாராம். போயிட்டுதுன்னு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஏங்க மேற்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னு கேட்டிருக்காரு. போயிட்டுதுங்களான் இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஏங்க 10:30 வண்டி போயிட்டுதான்னு கேட்டிருக்காரு. தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் மெதுவாக சொன்னாராம், இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாராம். நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் வந்து நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருந்தா என்றைக்கும் அவஸ்தை தான். நாம் நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேற விஷயம், ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு. வேற ஒன்றும் வேணாம், ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம், அது எங்கே நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கையோடவா வாங்குகிறோம். முத பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூர இருக்கிறதுனால தான் அதை வாங்குகிறோம். இருந்தாலும் முடிவு வேறு மாதிரி ஆகிடுது, அதுக்காக மனசு சோர்ந்து போகிறதில்லை, அடுத்த மாதமும் சீட்டு வாங்குகிறோம். இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ நல்ல டீ தானா, அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும், நம்பி தான் சாப்பிடணும். ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காடுறோம். லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர். ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தயங்கினாங்க. ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை, பரவாயில்ல அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தார், அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார். சரி, இதை வந்து குணப்படுத்தி விடலாம், பயப்பட வேண்டியது இல்லை, ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும், நான் போய் அதை தயார் பண்ணிட்டு 2 நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி 2 நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோடு. இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ, அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர்.
இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கல, வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகச்சு போயிட்டார். தன் மேலே அலெக்சாண்டர் வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்கிறார், அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர். அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது, இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அவரை வந்து அரண்மனை வைத்தியராக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன். என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்துலேயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கையை ரொம்பவும் சாமர்த்தியமாக கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன், குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவான் நின்று, குருவே உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா, உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்லை குருவே, உங்ககிட்ட சிஷ்யனாக இருக்கிறத விட உங்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னா. ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டுதான், நாம் ரெண்டு பேரும் தானே உரசிக்கிறோம், ஆனால் நான் மட்டும் தீ பிடிச்சி எரிஞ்சு போகிறேன், நீ அப்படியே இருக்கிறியே அப்படின்னு தான். அதுக்கு தீப்பெட்டி சொல்லியிருக்குது, உனக்கு தலையில் கணம் இருக்குது அதனால் அழிஞ்சு போகிறேன் அப்படின்னு தான். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பதில். தலையில் கணம் உள்ளவங்க யாருமே சரியாக இருக்க முடியாது, எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம்தான் அது. கர்வம்ங்கிறது கூடவே கூடாது. இதை விளக்கிறதுக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணானா, அப்போ தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான். ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்கே இலங்கைக்கு கல்லுலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானா, ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு. ராமன் மிகச்சிறந்த வில் வீரன், அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டியிருக்கலாம், அதை விட்டுட்டு போயும் போயும் உன்ன மாதிரி குரங்குகளை துணையாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டியிருக்கிறானே அப்படின்னானா, அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டுதான் குரங்கு. ஏன் முடியாது, என்னால் முடியுமேன்ட்ருக்கான் அர்ஜுனன். அம்பால் பாலம் கட்டலாம், இருந்தாலும் என்ன மாதிரி குரங்குகள் ஏறி நடந்தால் அது தாங்குமா, அதனால தான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்னுது குரங்கு சொல்லித்தான். அப்படியே சொல்கிற, நான் வேணும்னா இப்போ அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன், நீ அது மேலே ஏறி நடந்து பார், பாலம் விழுந்துட்டுதுன்னா நான் தீ மூட்டி அதில் குதித்து உயிர் தியாகம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு நானா ரொம்ப கோபமாக. உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துட்டு தான், கையில் கதையோடு அர்ஜுனன் முன்னாடி நிற்கிறான் அனுமன். பார்த்தா என்னுடைய தலைவர் ராமரையா இழிவாக பேசுகிற, நீ இப்போ பாலம் கட்டு, நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னா அனுமன். அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டிபத்தை எடுக்கிறான், சரமாரியாக அம்புகளை விடுறான், அதெல்லாம் உன்னோட ஒன்று கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிற்கிது. அர்ஜுனன் தலை நிமிர்ந்து நின்னான். அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கேருந்து பாலத்தில் வந்து பொத்துன்னு இறங்கினான். பாலம் அப்படியே நொறுங்கி போச்சு தூள் தூளாக. என்ன அர்ஜுனா இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னா ஏளனமா. அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான். சொன்னபடி தீ மூட்டி அதில் குதிக்கிறதுக்காக மூணு தடவை சுற்றி வந்தான். அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார். என்ன அர்ஜுனா என்ன நடக்குது என்ன இது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார். அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாயை திறந்தான், நடந்ததை சொன்னான். அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும்னா அனுமன். கிருஷ்ணர் யோசனை பண்ணார், நல்லது, இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி, பெரிய ஒரு ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டல்லவா நீங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கணும் அப்படின்னார். அதனால் என்ன, இப்போ மறுபடியும் அந்த போட்டியை நடத்திவிட்டா போச்சு, என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா அப்படின்னா அனுமன். சரி இப்போ மறுபடியும் அது நடக்கட்டும்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான், அனுமன் ஏறி குதித்தான், பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை, அவ்வளோ உறுதியாக இருக்குது. இப்போ அனுமன் தலையை குனிஞ்சிக்கிட்டான். அர்ஜுனன் நன்றியோடு நிமிர்ந்து பார்த்தான். கிருஷ்ணருடைய தோள்கள்லேயும் முதுகுலேயும் ரத்தம். என்ன சுவாமி என்ன நடந்ததுன்னு நான் பதறி போய், உன் அம்பு பாலத்தை நான் தான் முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தேன், அனுமன் குதித்தப்போ என் மேலே ஏற்பட்ட காயங்கள் இவை, பின்ன உன்னுடைய அம்பு பாலத்தினாலேயா பாலம் நின்னுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். முதல்ல வந்து அர்ஜுனன், அப்புறம் அனுமன், ரெண்டு பேருக்குமே கர்வ பங்கம் ஆயிட்டு தான், அதாவது அவங்கக்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. யாராக இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்கணும்.
இந்த காலத்துல நாமெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் கர்வ போட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? ரெண்டு பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்களாம். அதுல ஒரு அம்மா சொல்லியிருக்கு, என் வீட்டுக்காரர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி அந்த விஷயத்தை பத்தி அழகா 1 மணி நேரம் பேசுவார் அப்படின்னாங்களாம். உடனே இன்னொரு அம்மா, அது என்ன பிரமாதம், என் வீட்டுக்காரருக்கு சப்ஜெக்டே தேவையில்லை, விஷயமே இல்லாம நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னாங்களாம். ஒரு காடு நல்ல மரம்லாம் செழிச்சு இருந்தது. அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார். அவர் எப்படின்னா எப்பவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார். ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், 3 கல் வச்சுருந்தார். செங்கல் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுக்கு அந்த 3 கல்லுன்னா, அதுதான் அவருடைய படுக்கை. அதாவது தூங்குறப்ப 1 கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சுக்குவார். உடம்ப வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார், அப்படியே தூங்கி போடுவார். மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அவர் உடம்பு வந்து 3 கல் மேலே இருக்குதா, அதனால் தண்ணி வந்து அடியில் ஓடி போடும், உடம்பு நனையாது. மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது, அவர் தூக்கமும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவார். பகலில் அந்த 3 கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார். அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்லை, அது பாட்டுக்கு நடந்து போடும், அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார். யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார், அவ்வளவுதான். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான், பரிதாபப்பட்டான். ஐயோ பாவம், இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சுக்கிட்டு தூங்குறாரு, என்ன பாடுபடுவார், இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான். அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் 2 சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க. எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார். இருந்தாலும் மன்னர் உத்தரவு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். புறப்படும் பொழுது என்ன பண்ணார்னா, மறக்காமல் அந்த 3 கல் ஒரு தகடு அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார். என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல, பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுட்டாங்க. அரசன் ஓடி வந்தான், வரவேற்றான், அறுசுவை உணவு படைத்தான், அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில் பட்டு மெத்தை இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான். இங்கே படுத்து ஓய்வு எடுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், சாது படுத்துருக்கிறார். எப்படி தெரியுமா, அந்த பட்டு மெத்தை மேலே 3 கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்துருக்கிறார், அதுக்கு மேலே தகடு. அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன சுவாமி இப்படி அப்படின்னா, சாது சொன்னார், எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார். மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை, அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சுதான். இந்த காலத்தில் ஒரு சாமியார், அவரை தேடி ஒரு சீடன் வந்தான். என்னாச்சு தெரியுமா சுவாமி, எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சாமியார் நிமிர்ந்து பார்த்தார், அப்புறம் சொன்னார், நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதையெல்லாம் திருப்பி கொடுத்தாதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார். இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா, அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன், என்கிட்டயே வந்து நிம்மதிக்கு வழி கேட்குறிய, அதுதாண்டா வேதனை அப்படின்னாராம் அவர். ஒரு குரு, இளம் சீடர்கள் எதிரில் உட்காந்துருக்கிறாங்க. குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. அது என்ன மந்திரம்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம், அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம். குருவே தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு. எங்களுடைய நம்பிக்கை வந்து உறுதிப்படுறதுக்காக தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாங்களாம் சீடர்கள். பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு. இது சீடர்களுக்கு புரியல, அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம், அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம்,
அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்துன்னாராம். ஆனால் இந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க சொல்கிறேன்னார் குரு. எல்லாரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார். இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்ததுக்கு அப்புறம்தான் உச்சரிக்கணும், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம், அங்கே ஒரு இடத்துல எலும்புகள் குவியலாக கிடந்தது. உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காமல் தியானமும் பண்ணாமல் அந்த மந்திரத்தோட பயனை வந்து சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலும்புகள் எல்லாம் ஓநாய்களாக மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டுது. சீடர்கள் எல்லாம் தலைதெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓநாய்களும் விடலை, அவங்கள துரத்தி பிடிச்சி கடித்து குதற ஆரம்பிச்சிட்டுது. அப்போ தான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது, பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால் இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும் போதாது,